முதலாவது அறிவிப்பு என்னவென்று சொன்னால், நம்ம கருணை பாலம் என்கிற பெயரில் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கிற ஒரு பெயரில் ஒரு அப்ளிகேஷனை நம்ம உருவாக்கி இருப்பதை பற்றி உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டில் செயல்படக்கூடிய அப்ளிகேஷன். இதை வந்து ப்ரௌசர் மூலமாக வெப்சைட்லேயும் வெப்சைட்டாகவும் நம்ம போட்டிருக்கிறோம். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக வேண்டி அது குறித்த செய்தியை சொல்ல விரும்புகிறோம். இந்த கருணை பாலம் என்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், சமுதாயத்தில் வந்து ரொம்ப தேவை உடையவர்கள் இருக்கிறார்கள். மருத்துவ உதவி தேவைப்படக்கூடியவர்கள், வாழ்வாதாரம் தேவைப்படக்கூடியவர்கள், இப்படி ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். உதவி செய்யக்கூடிய மக்களும் சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த உதவி செய்பவர்கள் வந்து நேரடியாக அந்த தேவையுடையவர்களை அறிந்து உதவி செய்தால் அது முழுமையாக அவர்களுக்கு சென்று அடையும். நாம் செய்கிற உதவி யாருக்கு செய்கிறோம் என்று அந்த உதவி செய்பவருக்கே தெரியும். இதன் மூலமாக இடைத்தரகர்கள் நுழைந்து வசூல் செய்து அவர்கள் அதில் கமிஷன் எடுத்துக்கொண்டு உதவக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தடை செய்யப்படும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த கருணை பாலம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுங்கிற அப்ளிகேஷனை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இது யார் யாருக்கு உதவிகள் உங்களுக்கு தேவை இருக்கிறதோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோடு பண்ணி கொண்டு அதை ஓப்பன் பண்ணி உங்களுடைய தகவலை நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களுடைய விவரம், எதுக்காக உதவி கேட்குறீங்க, அதுக்குரிய சான்று என்ன, இதையெல்லாம் நீங்கள் பதிவு செய்தீர்களேயானால் உதவி செய்கிறவங்க அதில் நுழைந்து பார்ப்பார்கள். பார்க்கும் பொழுது யார் யாருக்கு என்னென்ன உதவி தேவை இருக்குது என்று பார்த்து அவங்களால் இயன்ற உதவியை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவங்களே கொடுப்பார்கள். இந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வைத்தோம் என்று சொன்னால் காலகாலத்துக்கும் மக்களுக்கு இது பயன்பட்டு கொண்டே இருக்கும். இது வந்து யாரை நம்பி, என்ன வசதி படைத்தவர்கள் ஏழைகளை தேடி போய் கண்டுபிடிக்க கஷ்டம், அந்த மாதிரியான தொடர்புகள் அவங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனில் நம்ம நுழைவதன் மூலமாக நீங்கள் யார் யார் என்னென்ன உதவிகள் இருக்கு அதெல்லாம் நம்ம உண்மைப்படுத்தின தகவலை தான் நம்ம போடுவோம். அப்ரூவல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேட்குறவர் சரியான ஒரு ஆள் தானா என்று அந்தந்த ஊரில் உள்ள ஜமாத்துகள்கிட்ட சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட விசாரணை நடத்தி ஒரு சரியான ஒரு ஆள் தான், இவர் உதவி செய்ய தகுதி உள்ளவர் தான் என்று தெரியும் பொழுது தான் அதை வந்து நம்ம அப்ரூவல் பண்ணுவோம். அப்ரூவல் பண்ணவுடனே அந்த உதவி கேட்டவங்களுடைய பட்டியெல்லாம் வரும். இதை வந்து எல்லாரும் பார்க்க இயலாது. நான் உதவி கேட்டேன் என்று சொன்னால் மற்றவங்க வந்து பார்க்க இயலாது. யார் பார்க்க முடியும் என்றால் உதவி செய்கிறாங்க இல்லையா அவங்க உள்ளே நுழைந்தார்களேயானால் மருத்துவம், கல்வி, வாழ்வாதாரம் இப்படியான விஷயங்களை தேர்ந்தெடுத்தால் அதில் யார் யாரெல்லாம் உதவி கேட்டிருக்கிறாங்க என்ற விவரத்தை அறிந்து அவங்களே நேரடியாக அதிலிருந்து என்ன செய்யலாம், அவங்க சம்மந்தப்பட்டவங்களுடைய வங்கி கணக்குக்கு அவங்களே இந்த பணத்தை அனுப்பிவிடலாம். இந்த ஒரு ஏற்பாடை செஞ்சுருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால் இது வந்து இதுவரைக்கும் நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு 160 அப்ளிகேஷன் அளவுக்கு அதில் வந்து போடப்பட்டிருக்கு. நிறைய பேர் அனுப்பியிருக்கிறார்கள். நம்ம செக் பண்ணி கொடுக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அது வந்து உதவி செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமாக போயிடும். அதனால் சரியான தகவலாக இருக்கிற விஷயங்களை நம்ம 160 அப்ளிகேஷனை வந்து அப்ரூவல் பண்ணி இருக்கிறோம். அது போக இது உதவி செய்கிறவங்களை எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குறைவாகத்தான் உதவி செய்கிறார்கள். உதவி கேட்குறவங்க நிறைய இருக்கிறாங்க. உதவி செய்கிறவங்க வந்து இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தக்கூடியவர்களாக இல்லை. ஏன்னு கேட்டால் இது உரிய முறையில் சென்றடையலை. உதவி செய்கிறவங்க சமுதாயத்தில் நிறைய இருக்கிறாங்க, ஆனால் இப்படி ஒரு வழி இருக்குது என்ற விவரம் வந்து அதிகமான மக்களை வந்து சென்றடையாத காரணத்தினால தேவைப்படக்கூடியவங்களுக்கு போதுமான உதவிகள் கிடைக்காத ஒரு நிலைமை இருக்கிறது. அதனால் இப்படி ஒரு ஏற்பாடு இருக்கிறது. இதில் நம்ம இடைத்தரகராக இருக்கிறது நமக்கு எந்த ஒரு தொடர்பு கமிஷன் எதுவுமே கிடையாது. இதற்கு ஆகிற செலவுகளை எல்லாம் நாமளே என்ன செய்கிறோம், ஏற்று செயல்படுறோமே தவிர இந்த வகைக்காக வேண்டி நீங்கள் அனுப்புகிற பணத்திலிருந்து நமக்கு அனுப்ப போகிறதும் இல்லை. நீங்களே தான் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுத்துட போகிறீங்க. அதனால் எந்த விதமான ஒரு இடைத்தரகர் கமிஷன் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இணைப்பு பாலம்ன்றது தான் பேர் வச்சுருக்கிறோம். தேவை உள்ளவங்களையும் உதவி செய்கிறவங்களையும் இணைத்து விடுவது. அவங்களே செக் பண்ணி அவங்களே என்ன செய்யலாம், அந்த உதவியை செய்யலாம் இப்படிங்கிற ஒரு அடிப்படையில். இதில் எந்த ஒரு அமைப்பு, இயக்கம் அது மாதிரி சார்பாகவெல்லாம் கிடையாது.
யார் வேண்டுமானாலும் நம்மளுக்கு எதிரானவர்களாக இருந்தால் கூட அவர்கள் தேவையுடையவர்களாக இருந்தால் அந்த தகுந்த ஆதாரங்களோடு அவர்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை பதிவேற்றினார்கள் என்று சொன்னால் அதை நம்ம அப்ரூவல் பண்ணுவோம். இவன் எந்த கட்சிக்காரன், எந்த இயக்கத்துக்காரன், நமக்கு ஆதரவாளனா எதிர்ப்பாளனா அந்த கான்செப்டே கிடையவே கிடையாது. உதவி செய்கிறவங்களும் அப்படி யார் வேண்டாலும் நீங்கள் என்ன செய்யலாம், உதவி செய்யலாம்ங்கிற வகையில் இந்த அப்ளிகேஷனை இருக்கிறோம். இதில் உதாரணத்து சொல்வதாக இருந்தால் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கூட இதில் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு இந்த சாய் கிருஷ்ணா என்கிற ஒரு இந்து சகோதரர் வந்து மாதம் மாதம் 5000 ரூபா அதில் கரெக்டாக போட்டுட்ருக்கார். மாதம் மாதம் ஒரு 5000 ரூபா எடுத்து அங்கே யார் யாருக்கு என்னென்ன தேவை அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து அவர் வழங்கி கொண்டிருக்கிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களே கொடுக்குறாங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் மத்தியில் இது அதிகமாக சென்று அடைந்தால் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் உதவி செய்வாங்க. அதனால் இதை முன்பு நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்படி ஒன்று இருக்குங்கிற விஷயம் மக்களுக்கு போய் சேரணும். உங்கள் ஊரில் ஒரு வசதி படைத்தவர்கள், நடுத்தர மக்கள், பெரிய கோடீஸ்வரர்தான் கிடையாது, நடுத்தரமான வசதி உள்ளவங்க என்ன செய்வாங்க, நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு 5000 ரூபா தர்மம் செய்வோம், அல்லது நம்ம ஜக்காத்து வந்து மாதம் மாதம் கொடுக்க அப்பப்போ வர வர கொடுக்கணும்னு நினைத்தீர்களே, ஆனால் இந்த மாதம் நம்ம வருமானத்துக்கு இந்த மாதமே ஜக்காத்தை கொடுத்துருவோம் என்று நீங்கள் கணக்கு பண்ணினால் உள்ள நுழைந்து இந்த ஜக்காத்து தகுதியானவர்கள் தான் அதில் எல்லாருமே அந்த உதவி பெறக்கூடியவர்கள்லாம். நீங்களே இந்த ஜக்காத்தை முறைப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஜக்காத்து கடமை நிறைவேறும், உரிய முறையில் போய் சேர்ந்து விடும். அதனால் அந்த மாதிரியான நடுத்தர வசதி வசதியில் உள்ளவங்க, பொருளாதாரத்தில் மேல்நிலையில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது என்று நீ என்ன செய்யணும், கொண்டு போய் சேர்த்தீர்களே, ஆனால் இதன் மூலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பெற்றுக்கொள்வதில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். யார் ஒருத்தர் நல்ல காரியத்துக்கு உதவி செய்கிறாரோ நாமளும் அதுக்கு தான் செய்கிறோம். இது நமக்கு பிறகு நமக்கு காலகாலத்துக்கு இந்த ஒரு உதவி இந்த செயலின் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கணும். ரெண்டு பேரும் இணைத்து விட்டு அந்த உதவி செய்யக்கூடிய ஏற்பாட்டை செய்து நம்ம போய் சென்று இறைவன்கிட்ட சேர்ந்துட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகும் அதிலிருந்து நமக்கு நன்மை கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாமளும் இதை வந்து செய்திருக்கிறோம். அதனால் நீங்கள் இதை கொண்டே சேர்ப்பதன் மூலமாக ஏழைகளுக்கு அதிகமான உதவி கிடைப்பதற்கு உறுதுணையாக இருங்கள் என்று உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக இதை வைத்துக் கொள்கிறோம். இது ஒரு விஷயம்.